அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். அறிவுக்கு வெளிச்சம், சிந்தனை அரங்கம், வாழ்வியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். வாழ்வியலை பற்றி பல விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இணக்கம்னா இணக்கங்க, நல்லிணக்கம் வேணுங்க, ஒற்றுமையா வாழ வேணுங்க, அதுக்கு உயர்வான எண்ணம் வேணுங்க. இணக்கம்னா இணக்கங்க, நல்லிணக்கம் வேணுங்க, ஒற்றுமையா வாழ வேணுங்க, அதுக்கு உயர்வான எண்ணம் வேணுங்க. சாதி மதம் ஒழியணும், சண்டை கோபம் மறையணும், நீதி நெறி சமமாக இருக்கணும். சாதி மதம் ஒழியணும், சண்டை கோபம் மறையணும், நீதி நெறி சமமாக இருக்கணும். இங்கே நிம்மதியா மக்கள் வாழ்வு சிறக்கணும், இங்கே நிம்மதியா மக்கள் வாழ்வு சிறக்கணும். கூடி கூடி வாழணும், கூட்டு தொழில் பெருகணும், கூடு கூடி வாழணும், கூட்டு தொழில் பெருகணும், பொருளாதாரம் வாழ்வில் உயரணும், இங்கே பொதுவான தேவைகளும் பூர்த்தியாகணும், பொதுவான தேவைகளும் பூர்த்தியாகணும். இணக்கம்னா இணக்கங்க, நல்லிணக்கம் வேணுங்க, ஒற்றுமையா வாழ வேணுங்க, அதுக்கு உயர்வான என்ன வேணுங்க. ஐயா, இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆமா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மக்கள் ஆட்சி நாடுங்கய்யா, மக்கள் ஆட்சி. அதாவது மன்னர்களுடைய ஆட்சிகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சாதி மதம் கடந்து அனைவரும் போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டை உருவாக்கிட்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் மெமரி கார்டு போட்ட மாதிரி, மெமரி கார்டு, பதிவு கார்டு போட்ட, நான் இந்த சாதி, நான் ஆண்ட பரம்பரை, நான் வந்து நான் உயர்ந்தவன், நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் கொண்டு மக்களை வந்து நீ தாழ்ந்தவன், நீ அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றானு. என்னன்னு ஒண்ணு புரியல. ஜனநாயக நாட்டுல மக்கள் தானே மன்னர்கள். ஆமா, அப்ப இதுக்குள்ள எப்படி மறுபடியும், அதாவது சாதி மதம் கடைந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அனைவரும் பகிர்ந்து வாழ்ந்து மிகப்பெரிய இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்குவதை விட்டுவிட்டு இன்னைக்கு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்த பிரிவினை பேசிக்கிட்டு நாட்டினுடைய வளர்ச்சியை, ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டு இருப்பதை என்னன்னுங்க சொல்றது, எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது? அதாவது நம்மளே நாமளே பெருமை பேசிக்கிறோம். என்ன பெருமை பேசிக்கிறோம்? நம்ம வல்லரசு நாடாக போறோம். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வல்லரசு நாடா ஆயிடுவீங்களா? நம்ம பொருளாதாரத்துல முன்னேற போறோம். எப்படி? அதாவது அவன் எல்லாம், அதாவது தாழ்ந்த உயர்ந்தவனை வச்சுட்டு எப்படி நீ பொருளாதாரத்துல உயர்ந்த வல்லரசு நாடா ஆவன்? இப்படி கூட இல்ல, ஒரு பக்கமே செல்வத்தை குவிச்சிட்டு பொருளாதாரத்தை சேர்ந்த ஒரு சிலரை மட்டும் வளர விட்டுட்டு, வளர விட்டுட்டு நாம ஒட்டுமொத்த மக்களை ஏழையாக்கிட்டு எப்படி வளரச வர முடியும்? அதாவது நாம நினைக்கிறது அப்படிதான். அப்புறம் வந்து நல்லிணக்கம் வேணுங்கன்னு நீங்க, நல்லிணக்கம் எங்கெங்க இருக்குது? எங்கேயுமே இல்லையே. ஒரு கொடி ஏற்றி முட்டை கொடுக்கறதுல வந்துருமா? அதுல சுதந்திரம் இல்லையே. பள்ளிக்கூடத்துல வந்து நாம வந்து பேசுறதுல, சமபந்தி நடத்துறதுல வந்துருமா? வராதே. அதாவது வெறும் வாய்ச்சொலில வந்து நாம பேசுறதுல வந்துருமா? வராதே. மனசுல வரணும், மனசுல வரணும். அதாவது நாம உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மக்கள், செல்வ செழிப்போடு வாழக்கூடிய மக்கள், என்னன்னா மனம் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், தன்னை தாழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நம்ம நிலைக்கு உயர்த்துவதுதான் மிகப்பெரிய ஜனநாயகம், அவங்க மிகப்பெரிய சமத்துவம். அவங்க வந்து ஜாதியிலேயோ இனத்திலேயோ தாழ்ந்தவங்க அல்ல, இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள். ஆமா, பொருளாதாரத்துல தாழ்ந்தவங்க. ஆமா, அது ஏன்னா ஒரு சாரார் கொள்ளையடிக்க, ஒரு சாரார் சொத்து குவிக்க, ஒரு சாரார் அபகரிக்க, ஒரு சாரார் தனக்கே உரியதென சுயநலத்தால் வாழ ஏமாந்து நின்றவன் இன்று நடுத்தருவுல வந்து நிக்கிறான். ஒன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. 98% மக்கள் மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2% மக்கள் தான் ஒரு சூழ்ச்சித்தனமாக ஒரு பிரிவினையை உருவாக்கி மக்களுக்குள் உயர்வு தாழ்வை உருவாக்கி சாதி மதத்தை பேசி மக்களுக்குள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை, மக்களுடைய ஆட்சியை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் உணர வேண்டும், உணர்ந்து வாழ வேண்டும், உயர வேண்டும், இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பது இந்த மண்ணினுடைய
இருக்கக்கூடிய அனைவரும் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு உழைத்தால் தான் உயர முடியும். ஆமா, ஏன்னா அவங்க வந்து நாம அவங்களுக்கு வந்து எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டோம். ஆமா, பத்திரிகை ஏறக்கட்டும், பதவிகளா இருக்கட்டும், எந்த உயர் பதவிகளும் அவங்கதான் இருக்காங்க. பத்திரிகை துறையை நடத்துறாங்க, எல்லா அரசியல் ஆலோசகரா இருக்கிறாங்க, எல்லாத்திலயும் நடிகர்களும் அவங்களே கூட உயர்ந்த நிலையில இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய வாழ்வியல் யாரும் தடுக்கலையே, உயர்வதை யாரும் பிரிக்கலையே. அதாவது நம்ம இதுல என்னன்னா, சமத்துவம், ஒற்றுமையோடு வாழ்வதற்கு சமத்துவம் செய்ய வேண்டும் அல்லவா? சமநீதி, சகோதரத்துவம், அதுதான வேண்டும் எல்லாம் பாடுபட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இந்த மண்ணில் பிறந்த வீரர்கள், நம்மளுடைய முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமா, முன்னோர்கள் தான். அது இடையில வந்து வேறவங்களை கொண்டு வந்தாங்க, அதையும் ஏத்துட்டோம், யாரும் மறுக்கல. அதாவது எந்த தெய்வத்தையும் நாம் குறைவாக மதிப்பீடு செய்வது இல்ல. ஆமா, எல்லாருமே அவர் அவர்களுடைய விருப்பம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் சொல்லி அவங்க அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவங்களுடைய சுய, அதை எப்படி பசி எடுத்தால் உணவு உண்கிறோமோ அதே போல இந்த உயிர் பசி என்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது இறைவன் தேடல், இறைவன் இறை தேடல், இயற்கை தேடல், தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக உடற்பயிற்சி, மனப்பயிற்சி தான் அனைத்தும் இயற்கை வழிபாடுகளாக இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் எங்கு ஜாதி மதம் என்பது நாம் பேசிக் கொண்டிருந்தால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமையை காத்திடுவோமே, நம்மில் இருக்கும் பிணக்கை மறந்து இணக்கமாக வாழ்ந்திடுவோமே, இணக்கமாக வாழ்ந்திடுவோமே. இருப்பவர்கள் அனைவரும் இந்தியர்கள், இந்தியாவில் இருப்பவர்கள் அனைவரும் இந்தியர்கள், இந்த மண்ணில் பிறந்த அனைவரும் ஒற்றுமையோடு இந்தியா வல்லரசை ஆக்க வேண்டும். நான் அனைவரும் அனைத்து பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அனைவரும் ஒற்றுமையோடு நம்மிடம் இருக்கின்ற பேதங்களை எல்லாம் மறந்து அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு குடிப்பிறப்புகள் என்ற உணர்வோடு இந்திய மக்களாக, பாரத தாயின் பிள்ளைகளாக, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு, வல்லரசு ஆவதற்கு அனைவரும் நம்மில் இருக்கும் பிரிவினைகளை விட்டு நிச்சயமாக உழைத்தால் வெற்றி பெறுவோம். அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக உழைப்போமாக. நன்றி, வணக்கம்.